ஸோ ஹை கைஸ் நான் உங்களுக்கு இந்த பானி சின்னிக்கி டெஸ்னி அப்ஸோட்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போன பதிவில் நம்மளுடைய ஃப்ரீவில் அதாவது அந்த சுதந்திரம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண முடியும் சுதந்திரம்னா என்ன நம்மளுடைய கர்மம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கணும் சரிங்களா ஸோ அதில் உங்களுக்கு நல்லாவே ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒன்று தான் நம்மளுடைய பிறப்பு எப்படி வந்தது நம்மளுடைய இறப்பு எதனால் வருது இது ரெண்டும் எப்படி முடிவு செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ எதுவுமே ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கிடையாது அப்படி என்ன தான் முடிவு செய்யப்பட்டு வந்தாலும் கூட அதையும் கூட இங்கே வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக போன பதிவில் நம்ம பார்த்துட்டோம் ஃபைன் இப்போது இந்த கருணை கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா எத்துனாசியா அப்படிங்கிறது தான் இயூ டிஹெச்ஏ என்ஏஎஸ்ஐஏ எத்துனாசியா அப்படின்னு சொல்லணும்னா கருணை கொலையான் இப்போ இந்த கருணை கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுதந்திரத்திற்கு மாறுபாடோட இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அப்போ கருணை கொலை வந்து சரி என்னை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளே வாலண்டியராக ஒப்புதல் கொடுத்தா சரி ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஒன்றா டாக்டர் அந்த இருக்கும் இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது முடிவெடுப்பாங்களா இருக்கும் அந்த மாதிரி சூழல் வரும்போது அப்போ நம்மளுடைய சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டு நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா இந்த பதிவை கவனமாக பாருங்கள் இந்த செய்தி நமக்கு தந்தது சாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இப்போ இவங்க ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு பயங்கரமான பணக்கார குடும்பம் நல்ல கூட்டு குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் வெள்ளக்கார நாட்டிலேயே கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் ரொம்ப பணக்கார ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இந்த பொண்ணு தான் வந்து முதல் குழந்தை சரிங்களா ஸோ அடுத்தது வந்து தம்பி ஒருத்தருக்கு அவன் பேர் கீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இந்த கீத் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஆள் பயங்கர ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையன் நம்ம ஊரில் தருதலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த பையன் பயங்கரமாக இந்த கார் ரேஸ் போகிறது பைக் ரேஸ் போகிறது பொறுக்கித்தனம் பண்ணுறது நிறைய பேர் வந்து இவனால் நிறைய பேர் வந்து துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இந்த வாழ்க்கையே வந்து நான் வாழ்கிறதுக்காக தானே அந்த உலகம் எனக்கு வந்து தான் சுற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் என்ன தான் வந்து இந்த பையன் இப்படி இருந்தாலுமே இந்த சாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கா இல்லையா அப்போ அக்கா ஸ்தானத்தில் இருக்கும்போது இன்னொரு தாய் மாதிரி அந்த அக்கான்னு சொல்லக்கூடியவங்க அப்போது இந்த பையனை வந்து நீ பண்ணுற தப்புடா இப்படி பண்ணாதரான்னு சொன்னாலுமே அவங்க என்னென்னா இவன் பையன் அப்படி தான் நான் மனசானவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து தன்னுடைய தம்பியை எல்லா நேரத்திலையும் போற்றி போற்றி பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல ஒழுக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பையனுக்கு சரியாக இருபத்தி ஏழு வயசு ஆகும்போது அந்த நோய் பேர் என்ன தெரியுங்களா அமியோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்ளரோசிஸ் ஏஎல்எஸ் அப்படிங்கிறாங்க என்னென்னா நுரையீரலை பாதிக்குமா இந்த நுரையீரலை பாதித்தோன்னே ஆகும்னா நம்மளுடைய மி மீதி இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் இது வந்து அதுக்கப்புறம் நம்மளால் மூச்சு விட முடியாது பேச முடியாது சராசரியான எந்த ஒரு செயல்பாடு செய்ய முடியாது அப்படி கிடையாலேயே கிடப்போம் நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சால் தான் உண்டு கரெக்டாக இந்த பையனுக்கு இருபத்தி ஏழு வயசில் இந்த நோய் தாக்குது அடுத்த ரெண்டு வருஷத்தில் இறந்துடுறான் சரிங்களா இந்த நோய் வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க நான் நெட்டிலலாம் தேடி பார்த்தேன் ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இறந்துடுவாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க சிவியர் கேஸஸ் ஆக ஆக மேக்ஸிமம் ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் தான் இந்த நோய் அட்டாக் ஆச்சுனாலே இந்த பையனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுல இந்த நோய் அட்டாக் ஆகுது ரெண்டு வருஷத்தில் அந்த பையன் வந்து இறந்துடுறான் இப்போ இதில் என்ன எதுனா இந்த பையனுக்கு ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அல்வாயசில் செது போயிட்டால் பாருங்க இருபத்தி ஏழுனால் இருபத்தொம்பதில் செத்து போயிட்டால் முப்பது கூட டச்சே ஆகலை அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஆண்மூலகத்தில் போய் பார்த்தா இந்த பையனுடைய அந்த சோல் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கம்பேனியன் கம்பேனியனால் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான பயங்கர ரொம்ப க்ளோஸு இவங்க ரெண்டு பேரும் சோல்மேட் கிடையாது கம்பேனியன் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் யாரும் இந்த சாண்டின்னு சொல்லக்கூடிய அந்த அக்காவுனுடைய ஆன்மாவும் இந்த கீத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பையனுடைய அந்த ஆன்மாவும் ரெண்டு பேரும் கம்பேனியன்ஸ் பயங்கர க்ளோஸ் இந்த சோல் குரூப் வந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது இந்த கீத்துங்கிற பையனை காட்டிலும் இந்த மற்ற சோல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படியாங்கிறதை அடைஞ்சிட்டாங்க இந்த பையன் ஆண்மூலகத்துலேயே பார்த்தீங்கன்னா குறும்புடிச்ச பயந்தானா இது மேலேயும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இல்லை இவன் தேர்ந்தெடுக்கிற இது வாழ்க்கை பூரா அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் ஒரு ஒரு ப்ராங்க் பண்ணிகிட்டு அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பையனாக தான் ஆண்மூலகத்துலேயும் பயங்கர விளையாட்டாக இருப்பான் இது மேலேயும் பொறுப்பாக இருக்க மாட்டான் படின்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை மேலே ஒரு கவனம் கிடையாது பயங்கர ஜாலியான ஒரு டைப்பு பூமியில் எடுக்கக்கூடிய பிறப்புகளும் அதே மாதிரி தான் ஒரு பிறப்பு அப்போது இந்த இவங்க சோல் குரூப்பில் வந்து மித்த எல்லாரும் அப்லிஃப்ட் ஆகிட்டாங்க இந்த பையன் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கான் அப்போ அவங்களுடைய குரு வந்துட்டு இங்கே பேர் இது சரிப்பட்டு வராது நீ வந்து கொஞ்சம் கூட லைஃபை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதனால நீ வந்து உன்னுடைய லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணணும் அவர் கொஞ்சம் உட்காந்து பேசும்போது அவன் புரிஞ்சுக்கிறான் ஓகே ஸோ எல்லோரும் ஒட்டுக்காக குரூப்போடு போகணுன்னு பார்த்தா இங்கே நான் மட்டும் லேக் ஆகிட்டேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து இனி ஒரு ஒரு பிறப்பாக எடுத்துகிட்டே வரும்போது நீ வந்து உன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையலாம் அந்த பையனுங்க நோ நோ நான் வந்து சும்மா நீ பிறந்து பிறந்து சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டெல்லாம் வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை ஒரே பிறவி டமால் நம்ம மேலே வர்றோம் வரலாம் ஆனால் அது ரொம்ப நரக வேதனையாக இருக்கும் ஏன்னா எல்லா துன்பங்களையும் ஒரு வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிற மாதிரி ஆய் போயிடும் நீ ஏற்றுக்கிற அளவுக்கு தயாராக இருக்கு நான் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இது இதெல்லாம் வாணிங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எல்லா துன்பங்களையும் ஒரே பிறவையில் அனுபவிச்சு அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் நீ ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான மனப்பக்குவம் அடைந்தால்தான் அந்த முன்னேற்றம் நடக்கும் சும்மா கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்கிறதுக்காக கிடையாது மனப்பக்குவம் அடைந்து அந்த அமைதியாக ஓகே துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தையும் அமைதியான ஒரு மனோநிலையோடு அது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு இது என்னமோ பண்ணியிருக்கேன் இப்படி ஒன்று அனுபவிக்கிறேன் இதெல்லாம் நல்லதுக்கு தான் பரவாயில்ல இதுவும் கடந்து ஒன் அந்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் தான் முன்னேற்றம் நடக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு யூஸும் கிடையாது சும்மா கஷ்டம் வந்து ஒரு பயனில்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு தான் அர்த்தம் இன்றைக்கி நிறைய பேர் தான் இருக்காங்க கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேங்கட்டு இத்தனை கஷ்டப்பட்டேன் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காது ஸோ அது உணர்ந்து மனப்பக்குவம் அடைந்தால் அமைதியான ஒரு மனோநிலைக்கு போனால் தான் கிடைக்கும் சரி இப்போ இந்த பையனுக்கு இந்த ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் இந்த பையன் வந்து சொல்கிறாங்க அந்த ரிங் ஆஃப் இது டெஸ்டினின்னு பார்த்தோம்ல அந்த ஆன்ம இது இதுக்கு அங்கே கூப்பிட்டு போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் உனக்கு உடம்பு கிடைக்க போகுது சரி பயங்கர அத்தலிட்டிக்கான சூப்பரான ஒரு உடம்பு ஆனால் அல்பாய்ஸு நோய்வாய்ப்பட்டு தான் சாக போகிறேன் அப்படிங்கிறத காட்டிடுறாங்க அப்போ இந்த பொண்ணு சொல்கிறான் அவன் ஒரு செகண்ட் பேக் அடி பேக்கே அடிச்சிட்டான் அவன் வந்து டேய் என்னடா நீ நான் வந்து எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறேன்னு சொன்னேன் என்னை போய் டார்ச்சர் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அப்போது இதுதான் இது இது நீ அணிவிச்சு இத்தனை துன்பத்தை அணுவிச்சு நீ மேலே வர்றேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு செகண்ட் பேக் அடிக்கிற மாதிரி போனாலும் என்னமோ ஒன்று அவனை புஷ் பண்ண ஒத்துக்கிறான் சரிங்களா சரி நான் அந்த பிறப்பு எடுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் இப்போ இந்த பொண்ணு தான் வந்து அவனுக்கு அக்காவாக வர்றேன் ஸோ இந்த பொண்ணு மூத்த பொண்ணு அப்படிங்கன்னா அந்த பொண்ணு முதல்ல பிறந்துடுறா அடுத்தது இவன் வர்றான் சரிங்களா இப்போ இந்த வாய்ஸ் வந்து இப்படி நடக்குது இப்போ அந்த ஆண்மூலகத்துக்கு போய் டாக்டர் இது பண்ணும்போது அவங்க அக்காவை வந்து அவங்க அக்கா தான் இப்போ பாஸ்ட்ல ப்ரிக்ரேஷன் உட்காந்துருக்காங்க சாண்டி அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க பாஸ்ட்லி ப்ரிக்ரேஷன் உட்காரும்பொழுது அவங்க தம்பி இல்லை முன்னாடியே இறந்துடுறாரு இவங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றாங்க வந்ததுக்கப்புறம் தான் இத்தனை நிகழ்வும் நமக்கு வந்து தெரியுது அப்போ அவங்க அக்காவை வந்து பாஸ்ட்ல ப்ரிக்ரேஷன் இது பண்ணி அவங்க ஆண்மூலகத்தில் கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர் டாக்டர் கேட்குறாரு சரி இப்படி ஒரு உடம்பு தான் உங்கள் தம்பிக்கு அப்படின்னு தெரிய வரும்பொழுது உங்கள் தம்பியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது தம்பின்னா அந்த ஆன்மாவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா அவன் அவன் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு ஒரு செகண்ட் தெரியல பிகாஸ் ஆன்ம அவனுக்கு எதையுமே மறைக்கவே இல்லை இந்த மாதிரி இப்படி தான் பிறக்க போகிற தான் உடம்பு இருக்கும் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் பயங்கர ஜாலியான ஒரு வாழ்க்கை பயங்கர திடஹாத்திரமான ஒரு வாழ்க்கை சூப்பரான ஒரு இது யார் கட்டுக்குமே நீ வந்து இருக்க போகிறது இல்லை அவ்வளோ ஜாலினாலும் அவ்வளோ ஜாலி நீ சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவன் பேரை தான் சொல்லணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க போகிற அப்படியே ஒரே செகண்ட் அப்ரப்டாக உன்னுடைய உலகம் அப்படி மாறும் ஒரே நொடி பொழுது உன்னுடைய உலகம் அப்படி கம்ப்ளீட்டாக மாறும் படுத்த படிக்க போக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ அடுத்தவனை வந்து நாடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உனக்கு வரும் இந்த நிலையிலையும் உன்னுடைய அந்த ஒரு கோவம் அதுக்கப்புறம் நம்மளை நாமளே வந்து என்னடா என்னடா என்னடாவது செல்ஃப் பிட்டி அப்படின்னு இருக்கும்ல அது அதுக்கப்புறம் இப்படி நடந்து போச்சு அந்த ரிமோட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இப்படி நடந்து போச்சு இப்படி இது எல்லாமே உனக்கு வரும் ஆனால் இது எல்லாத்தையும் அமைதியாக இருந்து சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களை எல்லாத்தையும் நீ வந்து அந்த ஏசக்கூடிய அந்த ஒரு இது வரும் இது எல்லாம் நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா இவங்க மேலே நம்ம அன்பும் ப அதோட இருந்து நன்றியோடு இருந்து அமைதியாக நமக்கு நடக்கிறதை ஏற்றுக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு நீ வரணும் வந்துட்டே அப்படின்னு சொன்னால் நீ மேலே வந்துடுறியா அப்படின்னு அதை காமிச்சிட்டாங்க பூரா காமிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே இந்த பையனுக்கு அதில் தான் பயம் வந்துடுச்சு அது என்ன இது இப்படி ஒரு லைஃப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த பையன் ஒத்துக்கிட்டு வந்துடுறான் நேராக வந்தோடனே அவங்க அக்கா கிட்ட அந்த அந்த ஆன்மக்கிட்ட வர்றான் வந்தவுடனே அவங்க கேட்குறாங்க என்ன பார்த்தா என்னாச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த பூரா சொல்கிறான் சொன்னோடனே எனக்கு உன்னுடைய உதவி வந்து இப்போ தேவை நீ தான் முன்னாடி போக போகிற எனக்கு உன்னுடைய உதவி தேவை என்ன சொல்லு பண்ணலாம் அந்த ரிங் ஆஃப் டெஸ்டினியில் என்ன பார்த்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் சீன்னு அந்த பெட் எப்படி இருந்தது அங்கே வந்து அந்த ரெஸ்பிரேட்டர் அது எல்லாமே எப்படி இருந்தது ஏன்னா அது லங் டிசீஸ் தான் மூச்சு விட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வலி பிச்சை எடுத்துருமா வலி பயங்கர வலி இருக்குமா ஸோ அதனால் அந்த மார்ஃபின்னு சொல்லக்கூடிய பெயின் கில்லர் கொடுத்துட்டே இருப்பாங்களாம் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் போல இருக்கு அந்த நோய் அப்போது அந்த மார்ஃபின் கொடுத்துட்டே இருப்பாங்களாம் அப்போ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாத்தையும் இவங்க நம்ம தான் ஆன்மூலத்தில் நம்முடைய எனர்ஜி வச்சு எல்லாத்தையும் இப்படி ரீக்ரியேட் பண்ணிக்கலாமே முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பூரா அந்த ஹாஸ்பிட்டல் சீன் அப்படியே உனக்கு வந்து அவன் என்ன பார்த்தானோ அதை அப்படியே டெவலப் பண்ணி காமிச்சிடறான் இவங்க அக்காக்கு சாண்டிக்கு காமிச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நிகழ்வு நடக்குது நான் எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு ஒன்று போவேன் அந்த நேரத்தில் வரும்போது நீ வந்து என்னைய கருணை கொலை பண்ணிடு ஸோ அதை நீ தான் முடிவெடுத்துக்கணும் ஸோ அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அது டாக்டர் இப்படி வருவாங்க நர்ஸ் இப்படி வருவாங்க அது அதெல்லாம் அப்படியே பார்த்துக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க முடிவெடுத்தோன்னே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இது நடக்கப்போகுது அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறாங்க இதுலேயும் ஒரு சேஞ்ச் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு வர்றீங்க எது ஒன்று முடிவெடுத்துக்கிறாங்க அப்போது கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டாக்டர் கேட்குற இப்போ இங்கே டாக்டர் மைக்கிள் நியூட்டன் புக்குன்னுடைய ஓத்தர் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அவனுக்கு வந்து பெயின் கலர் கொடுப்பாங்க ரெஸ்பிரேட்டரி வச்சுருப்பாங்க அது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது என்ன இந்த உடல் வந்து எந்த மருந்தையும் ஓரளவுக்கு தான் தாங்கும் இந்த உடம்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது மருந்தை வந்து உடம்பு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அவனுடைய கடைசி ஏழு வாரம் வந்து அப்படி நரகத்துலேயும் நரகம் போல் இருந்தான் அந்த கடைசி ஏழு வாரம் அதுக்கு மேலே என்னால் இது பண்ணவே முடியல அவன் ரொம்ப பாவமாக இருந்தது அப்படின்ட்டு அப்போது சரி அடுத்து என்ன சொன்னீங்க அடுத்து என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டெத் பெட்டில் இருக்கும்பொழுது இது மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொன்னால் ஒரே நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா அவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் அவன் இல்லை அவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் வந்து அவன் வீட்டில் தான் இருந்தான் கடைசி நேரத்தில் இப்போ யாருமே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்தது நான் போய் அவனோட அந்த ரெஸ்பிரேட்டர் இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் அவன் வந்து அப்படி இறந்துட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்க இவங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சே டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்க அந்த ரெஸ்பிரேட்டர் மறுபடியும் மாட்டினாங்க பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஸோ முடிஞ்சுது அதோட அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் அதோட அப்படி முடிஞ்சுது அப்படின்ட்டு அப்போ டாக்டர் வந்து எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க இந்த நேரத்தில் வந்து அவனை அந்த ரெஸ்பிரேட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவன் அவன் பக்கத்தில் போகும்பொழுது அவனுடைய தொண்டை பகுதியில் இருக்கு பாருங்க அதிலிருந்து ஒரு மாதிரியான ஒரு வாடகை அதாவது இறப்பு வாடை டெத்து ஸ்மெல் அப்படிங்கிறாங்க டெத்து அவங்க என்ன வார்த்தை டெத்து ஓடர் ஓடர்னால் அந்த வாசனைன்னு அர்த்தம் அந்த சாவுக்குன்னு ஒரு வாசனை என்னமோ அது இருப்போம் அதை தெரியலிங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து அவனுடைய தொண்டை பகுதியிலேருந்து வந்தது நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் அவன் காது கிட்ட போய் பேசலாம் முடியாதான் காது கிட்ட போய்ட்டு நீ வந்து இந்த மாதிரி உன்னை வந்து அந்த கருணை கொலை பண்ணலான்ட்டு இருக்கேன் உனக்கு அக்செப்டபுளா அப்படின்னு கேட்கவும் இந்த பையன் வந்து பண்ணியிருக்க மாதிரி இருக்கேன் கண்ணை வந்து இப்படி நல்லா அழுத்து இப்படி வந்து மூணு தடவை இப்படி பிளிங்க் பண்ணியிருக்கான் சரி அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அதை அது ரெஸ்பிரேட்டரை கட் பண்ணி விட்ருக்கான் கட் பண்ணி விட்டோன்னா அந்த இதெல்லாம் நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த பொண்ணுக்கு தூக்கம் வரவே இல்லை அப்வியஸ்லி யாராக இருந்தாலும் வரும் பிகாஸ் அங்கே ஆண் உலகத்தில் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஞாபகம் இருக்காது இது இங்கே வந்து ஒரு இம்பல்சிவ் ஆக்ஷனில் இது பண்ணுறது சரிங்களா தூக்கமே வராமல் அப்படியே இருந்துருந்து மனசை பசஞ்சு பசஞ்சு பசிஞ்சு சரியாக பண்ணோமா தப்பு பண்ணிட்டோமா இப்படி பண்ணியிருந்துடக்கூடாதா இல்லைன்னு நினச்சி அப்படியே ஒரு யோசனை தூக்கம் வராமல் அப்படியே இருந்துருந்து ஒரு இடத்துல அப்படி படுத்து தூங்கிறாங்க தூங்குனோன்னா கரெக்டாக பார்க்கும்போது கனவுல தம்பியினுடைய ஆன்மா தெரியுது அப்போ ஆன்மா தெரியும் பொழுது அந்த பையன் வந்து அப்படி பயங்கர தேஜஸாக இருக்கானா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பயங்கர தேஜஸாக இருக்கானா நீ வந்து பண்ணின காரியம் சரியானது தான் இது வந்து தான் இதை சரியான ஒரு காரியம் தான் பண்ணியிருக்கேன் அதனால் மனக்கவலை எதுவும் இல்லாமல் அமைதியாக நீ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அந்த கனவு அதோடு நின்றுது அப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த பொண்ணு வந்து தியானத்தில் உட்கார்றாங்க தியானத்தில் உட்காரும்பொழுது மறுபடியும் அந்த பையனுடைய அந்த விஷன் வந்து வருது அந்த தியானத்தில் அந்த விஷன் அப்படிங்கிறது வருது ஒரு காட்சி தெரியுது சரிங்களா காட்சி தெரியும் பொழுது ரெண்டு மாங்கு என்ன சாமியார் ஸோ அவங்க கூட வந்து இந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த அவங்க வந்து இவங்க இந்த பையனுக்கு ஏதோ பாடம் சொ ஸோ அவன் வந்து ஒரு ஹையர் லெவல் போயிட்டான் சரிங்களா ஸோ அந்த சாமியார் வந்து இவனுக்கு ஏதோ பாடம் சொல்லி தந்துட்டுருக்கு மாதிரியும் இந்த பையன் அதை உட்காந்து கவனிச்சுட்ருக்கான் ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்க்குறது வந்து அந்த பையனுக்கு தெரியுது அந்த பையன் வந்து இப்படி இப்படி திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு ஸோ ஹேங்கின் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றும் இல்லை ஜாலியார் நீ நீ இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஸோ இரு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிவிட்டு அந்த அந்த விஷன் அதோட காட்சி வந்து அதோட முடியுது அப்போது அங்கே அந்த பையன் வந்து அந்த துன்பத்தை அனுபவித்து இவங்கனை வந்து எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அவனுடைய அந்த சுதந்திரத்திலிருந்து மாறி அடுத்தவங்களை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது அவன் அந்த கோபடுறான் எல்லாத்தையும் திட்டுறான் எல்லாம் அது பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் புரிஞ்சுக்கிறான் அவங்க வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய நிலை இப்படி ஆகிப்போச்சு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்களை நம்ம திட்டுறதுனாலேயே இதனாலேயும் ஒன்றும் இல்லை சரி அவங்க வந்து எனக்கு செய்யக்கூடிய உதவி தன்னை இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவனுடைய ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வுக்கும் அவங்களுடைய உதவி என்ன அப்போ நம்ம எவ்வளோ நன்றியோடு அவங்களுக்கு இருக்கணும் அதை அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போ அவன் ஆத்மார்த்தமாக அதை ஏற்றுக்கிறான் ஓகே என்னுடைய நிலையை வந்து நான் முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கேன் அந்த ஒரு மாறுதல் வந்தோன்னே அந்த கடைசி இறக்கும் தருவாயெல்லாம் ரொம்ப ரொம்ப சாந்தமான பயணம் மாறிடுறான் அப்படியே கம்ப்ளீட்டாக அது அந்த ஒரு நிகழ்வு அதுதான் அங்கே முடிவெடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம் அப்போது கடைசியில் இது எல்லாமே ஒரு ஹாப்பி என்டிங்கே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதை வந்து இந்த பொண்ணு வந்து இந்த டாக்டர்கிட்ட சொல்கிறேன் அந்த பொண்ணை சொல்கிறேன் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதே இல்லை மனசில் ஒரு பாரமாகவே இருந்தது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு முழுக்க முழுக்க சொல்லி முடிக்கிறேன் ஸோ இட் இஸ் அ ஹாப்பி என்ண்டிங் அப்போ ஃப்ரீவில் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்தே முடிவெடுக்கப்படுது இந்த கருணை கொலை அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரீவில் எங்கேருந்தே முடிவெடுக்கப்படுது மேலேயே இதற்கு எல்லா முடிவுகளுமே நாமே எடுத்துகிட்டு வந்துடுறோம் யாருமே எடுத்து கொடுக்கல நாமே எடுத்துகிட்டு வந்துடுறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் நம்ம கூட பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கொலை இந்த மாதிரி முடிவெடுக்கப்பட்டு வந்ததாக கூட இருக்கலாம் இன்றைக்கி நிறையா வந்து கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் மத ரீதியான ஆட்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய சுதந்திரத்துக்குள்ளே தலையிடுறாங்க ஒரு மத ரீ நான் அவர் சொல்கிறார் நான் மதத்திற்கோ இல்லை சட்டத்திட்டங்களுக்கோ எதிர்க்க சொல்லலை ஒரு சில நேரங்களில் அது நல்லது தான் ஏன்னா கருணை குலைங்கிற பேரில் ஒருத்தனை போட்டு தள்ளிடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அது மாதிரி நடந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் சட்டங்கள் போட வேண்டிய ஒரு சூழல் வருது பட் இருந்தாலுமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையிலேயும் கூட இந்த மாதிரி சட்டங்களும் இல்லை மத ரீதியான நம்பிக்கைகளும் வந்து ஒரு மனிதனை வந்து அதிகப்படியான வேதனைக்கு உள்ளாக்கி அவனுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு அவன் முடிவெடுத்துட்டு வந்ததை வந்து சரியாக செயல்படுத்த விடாமையும் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது பண்ணி விட்டுருது சரி இது இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்ன எதுன்னு தெரியல அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய இறப்புங்கிறது அவனுடைய சுதந்திரம் தான் தற்கொலை சுதந்திரம் இல்லை நிறைய பேத்துக்கு புத்தி ஒரே செகண்ட் அல்டங்கி நாங்கள் போயிருக்கோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் தற்கொலை வண்ணவனுடைய நிலை மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மனித வாழ்வை வாழ்வதற்காக தான் இங்கே வர்றோம் ஆனால் முழுமையாலுமே தற்கொலை வந்து முழுமையாலுமே இயலாமல் போகிறது கிடையாது அது மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்பு அதுக்கு ரெக்டிஃபை ஆயிரும் திரும்பி பார்க்கும்போது போது அதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம் ஆனால் அந்த திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ஆயில வாழ்ந்துடணும் வாழ்ந்தால் தான் அதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அதுக்குள்ளேயே நம்மளை நம்மளே பார்த்து சிரிப்பாக சிரிச்சிட்டு போயிட்டோம்னா அப்புறம் திருப்பியும் அந்த கொஸ்டின் பேப்பர் மறுக்கும் கஷ்டப்பட்டு எழுதணும் இந்த மாதிரி கொலை என்ன மாதிரி சூழல்னு உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்ல வரேன் திருப்பி திருப்ப அப்போ நம்மளுடைய உயிரை வந்து பிறப்புக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கோ அதை வந்து பிரிக்கிற அளவுக்கும் சுதந்திரம் உண்டு எந்த அளவு எப்போ பிரிக்கிற அளவுக்கு சுதந்திரம் உண்டா இந்த மாதிரி கருணை கொலை சூழலில் மட்டும்தான் அதற்கு உண்டான சுதந்திரம் உண்டு அதையும் கூட நம்ம வந்து மத ரீதியாக சட்ட சொல்லி தடை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பட் எனிவே என்ன என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு பாருங்களேன் பிகாஸ் நம்ம அங்கே முடிவு பண்ணிட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாமே அப்படின்னு நடக்கும் உண்டான அவசியமும் கிடையாது அதுவும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தான் பட் எனிவே என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் யா இதுதான் உண்டான செய்தி பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் அடுத்து இன்னொரு கேஸ் தொடர்ந்து இன்னொரு இது வருது ஸோ அதுவும் இதே போல் ஒரு ஃப்ரீவில் சம்மந்தமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு 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 கேஸ் தான் ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க சொன்னது ஸோ அதை பார்ப்போம் ஏ ஸோ நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன நன்றி Let's see it! Let's see it!